ஹே காய்ஸ், திஸ் இஸ் அப் சார். நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்ன பண்ண போகிறோன்னா, அன்றைக்கி விட்டோம்ல இவோ எம் டென் ஃபோர்டீன் வாங்கினோமே, அந்த இவோ எம் டென் ஃபோர்டீனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஒரு 10 கிரேட் மட்டும். அந்த 10 கிரேட் வந்து எனக்கு சீப்பாக கிடச்சிருக்குது, அது எப்படி கிடச்சிருக்குது, என்ன கிடச்சிருக்குதுங்கிறது வீடியோ குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் காட்டுறேன், வாங்க வீடியோ குள்ளே போயிடலாம். எப்படி வந்தது ஆக்சுவலாக, அது ஏன் இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்தியா சர்வருக்கு ஆச்சரியமாக ஒன்று நடந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, எங்கே இது இதோ வந்துடுச்சு, மிஸ்ட்ரி ஷாப்னு ஒன்று வந்துருக்குது. அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் நம்ம இப்போது அந்த கிரேட் வாங்க போகிறோம். வழக்கமான நண்பரோட அக்கௌண்ட் தான் அதான். அந்த கிரேட்டை வாங்கிட்டு அது பார்ப்போம், அந்த 10 கிரேட்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு. சும்மா சரசரன்னு முடிஞ்சிடும், இது ஒரு 1 மினிட்குள்ளார முடிகிற இது தான் விஷயம் நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம 10 கிரேட் வாங்கியாச்சு, 160 டைமண்டு. ஓகே, 160 டைமண்டா, அப்போ ஒரு கிரேட் 25 டைமண்டுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அங்கே பை பண்ணாலும் வந்து 250 ஓகே, ஒரு மிஞ்சி ஒரு 100 டைமண்ட் நெக்லஸ் ஆகுது, அவ்வளோதான். அந்த 100 டைமண்ட் வாங்கிக்கலாம். ஓப்பன் வேணாம், இப்போ உடனே ஓப்பன் வேணாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து போயிட்டு ஒன்றா ஓப்பன் பண்ணலாம். ட்ரக்கி விட்ட காட்டுது, அவர் போட்டிருக்க ரீமோட்லாம் ஒன்று ஒன்று போட்டு காட்டிக்கலாம் அப்படியே. அடுத்து வால்ட்டு போயிடலாம், வால்ட்டில் போயிட்டு ஓகே, கன் கிரேட்டா, அதை அப்படியே கடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது மட்டும் ஓப்பன் ஃபஸ்ட்டு, ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு 4 சூப்பர்றா, ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 5 சூப்பர்றா, மறுபடியும் ஒரு 2 7 4 சூப்பர்றா, மறுபடியும் ஒரு 2 6 ஓகே, அடிச்சது ஓகே. அடுத்து என்னது, மறுபடியும் ஒரு 2 10 அடிச்சு 4 அவ்வா சவடா, ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போது எங்கே அது, ஈவோ கன் போகணுமா? ஈவோ கனில் போயிட்டு, ஈவோ கனில் போயிட்டு லெவல் 2 ஆல்ரெடி பண்ணியிருக்கான், ஸ்பெஷலைஸ்டு கில் வந்திருக்குது நம்மளுக்கு. ஆத்தாடி 52, லெவல் 3க்கு 60 தேவையா? நம்மளுக்கு முடிஞ்சது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம், லெவல் 2 வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கான், இப்போ லெவல் 3 வந்திருக்குது. லெவல் 3க்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, என்ன 8 தேவை, 8னா எவ்வளோ, இன்னும் இங்கே ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கே. 2 2 வந்திருக்குதா, 4 நாளைக்கு எடுத்துடலாம், கரெக்டாக வந்து நாளைக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வேணால் அந்த ஓகே, நாளைக்கு அப்டேட் பண்ணிடலாம், நாளைக்கு லெவல் 3 அப்கிரேட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நம்ம வந்து ஒரு முடிச்ச அளவு 160 டைமண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கே நம்மளுக்கு வந்து லெவல் 3க்கு வந்துருச்சு, பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ட்ரீம், வாட்சிங் திஸ் வீடியோ. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், டாடா பை பாய்.